எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வைஷ்ணவி, நான் ஹைதராபாத்லேருந்து பேசுகிறேன். நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், எம்என்சியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ சின்ன வயசுலேருந்து எனக்கு ஜாதகம்னா சம்டைம்ஸ் நம்பிக்கை இருக்கும், ஏன்னா சில விஷயங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் நடக்கும். நான் வந்து சின்ன வயசில் டாக்டர் ஆகுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வீட்டில் வந்து ரொம்ப அதை தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஆல்மோஸ்ட். பட் நான் 10க்கு அப்புறமா சயின்ஸ் குரூப் எடுக்கவே இல்லை. ஸோ அதே மாதிரி மூர்த்தி சாரோட வீடியோஸில் சொல்லும்போது லக்னம் வந்து மாறும், அதே மாதிரி வாழ்க்கையில் அந்த ஜாதகரோட சிந்தனைகளும் சரி எல்லாமே சரி மாறிட்டு இருக்கோம்னு சொன்னார். அப்போ தான் வந்து எனக்கே புரிஞ்சது, ஓகே என்னால் கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அண்ட் நானுமே வந்து எதிர்பார்க்கலை, நான் கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ணி படிப்பேன். பட் ஃபேமிலியில் ஒருத்தராவது படிச்சிருந்தா ஃபேமிலியில் உள்ளவங்களையும் சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சரி அவங்களுக்கு ஒரு வழிகாட்ட முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ சரி நம்மளும் கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் வகுப்புக்கே வந்தது. அப்புறம் வகுப்பு தொடக்கத்தில் வந்து எல்லாமே புதுசாக இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது ஒவ்வொரு விஷயமும் கற்றுக்கிறதுக்கு. அப்புறம் மெல்ல மெல்ல ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க கிட்ட வந்து கேட்டு இந்த மாதிரி வாங்கி பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து எங்கள் அப்பாவோடது பார்த்தப்போ அவருக்கு வந்து மிதுன லக்னம், புனர்பூச நட்சத்திரம். எப்படி வந்து அவர் இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக தொழிலில் ரொம்ப ஒரு முன்னேற்றம் இல்லாம இருக்கிற பணமும் வந்து இன்வெஸ்ட் பண்றாரு, பட் எதிர்பார்த்த அளவுக்கு எதுவுமே ப்ராஃபிட் இல்லாம இருந்தது. ஸோ அதனால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அண்ட் அதே மாதிரி இன்னொருத்தருக்கும் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி அவங்க ரிஷப லக்னம், கார்த்திகை நட்சத்திரம் நாலாம் பாதம் போயிட்டு இருந்தது. கரெக்டா கார்த்திகை மூணாம் பாதத்துல வந்து அவரு இது அதிபதி சூரியன் வந்து 11ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ வீடு வண்டி சொத்து இது மூலியமா லாபம் அப்படிங்கிறப்போ நான் அவர்கிட்ட வந்து கேட்டிருந்தேன், ஏதாவது இந்த மாதிரி வாங்கியிருக்கீங்களான்னு. அவர் வந்து ஆமா ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்கியிருந்தேன்னு சொன்னாரு. ஸோ எப்படி ஒரு நட்சத்திர பாதம் எங்க இருக்கோ, ஜாதகரோட சிந்தனைகள் அப்புறம் செயல்கள் நிகழ்வுகளும் அதே போலவே இருக்குங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதே மாதிரி இப்படி ஊனும் சொல்லும் போது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, ஆமா இது கரெக்ட் தான், அடுத்து நான் இது பண்ணணும்னு நினைக்கிறேன் இது பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அது வந்து எனக்கு ஒரு கொஞ்சம் கான்ஃபிடென்டா இருந்தது, ஓகே நம்மளும் பார்த்து சொல்றோங்கிறது. அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க பேசும்போது ஜாதக மீன்ஸ் அவங்க இதை பார்க்கும்போது வந்து எனக்கு கனெக்ட் பண்ண முடியலைனாலும் அவங்க வந்து பேசுறத வச்சு பார்க்கும்போது ஆமா இது வந்து சரியா இருக்கு. லைக் லக்னாதிபதி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டோடது வந்து பார்த்துட்டு இருந்தேன். லக்னாதிபதி இது அவங்க மீனா லக்னம், லக்னாதிபதி குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்காரு. அவங்க தொழில் விஷயமா கேட்டிருந்தாங்க. நட்சத்திரம் வந்து பூரட்டாதி, குரு பகவான் அவரும் வந்து ரெண்டாம் இடத்துலதான் இருக்காரு, நல்ல இடத்துலதான் இருக்காரு. பட் இருந்தாலுமே அவங்க ரொம்ப டென்ஷனாவே வேலை இது பத்தி அப்புறம் பிரச்சனைகள் இது பத்தியவே இருந்தது. நான் நல்லா இருப்பேன், நான் எப்படி இருக்கு என்னோடது பார்த்து சொல்லு, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா அது இதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம்தான் மூணும் எட்டும் ஆதிபத்தியம் பெற்றவர். இதுல வந்து அதே போல ஆறாம் இடத்துக்குரிய அதிபதி வந்து எட்டுலயும், எட்டாம் இடத்துக்குரிய அதிபதி ஆறுலயும் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஹெல்த் இஷ்யூஸ் பத்தி கேக்குறாங்கன்னா தைராய்டு அப்பதான் எனக்கு வந்து கிளிக் ஆகுச்சு. ஸோ அதே மாதிரி அவங்க வந்து ஆமா இதே மாதிரி ஒரு வேற ஒரு ஜோசியரும் சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு கிரக பார்வைகளும் வந்து எங்க பாக்குறாங்க அப்படிங்கும் போது அந்த ஜாதகரோட சிந்தனைகளும் அதை நோக்கியாதான் இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதே மாதிரி வேற சில விஷயங்களும் இருக்கு. அதே மாதிரி என்னோட ஜாதகத்தையும் நான் இந்த குறிப்பிட்ட வருஷத்துல இந்த மாதிரி ஏன் நடந்ததுங்கிறத
அந்த கிரக அமைப்புகளை வச்சு ஓகே இந்த நேரத்துல ஆறாம் இடத்துல இருக்கு பிரச்சனைக்குரிய இடம், இது வந்து அதுவும் இல்லாம ஒண்ணுக்கும் ஆறுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர், ஜாதகர்னாலே பிரச்சனை, இது வந்து நான் தான் சரி பண்ணிக்கணும், இனி அடுத்துள்ள வருஷங்கள் இந்த லக்னத்துல எவ்வளோ ஜாகிரதையா இருக்கணும் கவனமா இருக்கணுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி நிறைய லைக் லைஃபையே எப்படி பார்க்கணுங்கிறத வந்து இங்க நான் கத்துக்கிட்டேன். லைஃப் லைக் எந்த ஒரு சிச்சுவேஷன்னாலும் நல்லதோ கெட்டதோ அதை வந்து ஏத்துக்கிட்டு அத எதிர்த்து மீன்ஸ் அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹார்ட் இருக்கணும், லைக் மனசு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் நம்ம செயல்கள் நம்ம போட்ட விதை தான் நம்மளுக்கு வந்து திருப்பி அது ஃப்ரூட்ஸ் தருது, ஸோ அது நம்ம தான் ஏத்துக்கணும் அப்படிங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. அண்ட் ஒன் மோர் திங், லைக் காலையில கிளாஸஸ் இருக்கிறதுனால ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா ஃபோக்கஸ்டா படிக்க முடிஞ்சது. அதே போல இந்த ரீசன்ட் டேஸ்ல நான் அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப எது செஞ்சாலும் ரொம்ப பதட்டமா எண்ட் ரிசல்ட்ட வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன், எப்படி இருக்குமோ சரியா வருமா இல்லையாங்கிறது. இங்கேயும் சில சமயங்கள்ல அதே மாதிரிதான் இருந்தது, பட் ஸ்டில் நான் வந்து எனக்குள்ள நான் சொல்லிக்கிட்டேன் ஓகே நம்ம ஃபோக்கஸ் அதை பத்தி ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், சரி படிக்கிறத சொல்லி கொடுக்கறத நம்ம கத்துக்கலாம், அதுக்கப்புறமா அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணேன். அண்ட் எனக்கு அதோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே தெரியுது. அண்ட் இந்த ஹேபிட்ஸ் லைக் காலையில எந்திரிக்கிறதும் சரி, அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் மதிப்பு கேட்கறது நன்றி சொல்றது இதெல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபேமிலியில கூட சொல்லிட்டு இருப்போம் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இதை அப்படியே கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் விரும்புறேன். அவ்வளோதான் சார், தேங்க்யூ. எல்லா குருஸ்க்கும் தேங்க்யூ.